வசுதேவரும் தேவகியும் பரமபுருஷன் நமக்கு குழந்தையாக பிறந்தானே. மாயக்கலை உடனே அவன் யூஸ் பண்ணுறான், பிரயோஜனப்படுத்துகிறான். உடனே எப்படி அந்த மாயக்கலை இங்கே 64 கலையில் யூஸ் ஆகுது? இவனுடைய வசித்வம், ஈசித்வம், வசித்வம் அப்படிங்கிற சித்தியை யூஸ் பண்ணி டொரைன் ஜெயில் கதவை திறக்கிறது, கைவிலங்கு கால்விலங்கெல்லாம் விட்டுக்கிறது. அந்த மாயக்கண்ணன் அங்கேருந்து கிளம்பி அந்த வசுதேவர் தூக்கிண்டு போகிறார், கோகுலத்தில் போய் கொண்டு விட போகிறார். கோகுலத்துலேயும் அங்கே யசோதைக்கு அப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. யாருக்கும் தெரியாமல் யசோதை பக்கத்தில் இந்த குழந்தையை விட்டு கண்ணனை அந்த கண்ணனை விட்டுட்டு அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கிறார். ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல சொல்லுவார், கண்ணனை விட மனசு வருமா? கையால் கண்ணனை விட்டார், மனசால் கண்ணனை எடுத்துட்டார். கையால் அந்த பெண் குழந்தையை எடுத்துன்னு மறுபடியும் வரார். வந்ததுலேருந்தே கோகுலம் சமிருத்தி, எங்கேயும் அஜனம் உஜ்ஜகுஹு. இவ்வளவு பாட்டு பாடுறோமே, திடீர்னு கனகதாசர், திடீர்னு சுவாதி திருநாள், திடீர்னு ஆழ்வார், திடீர்னு புரந்தரதாசன் பாடுறோமே, என்னைக்கு ஆரம்பிச்சுது இந்த கலைகள்லாம்? என்னைக்கு கண்ணன் தொட்டில்ல படுத்திருந்தானோ அன்னைக்கே அஜனம் உஜ்ஜகுஹு அப்படின்னு கோபிகள்லாம் பாட ஆரம்பிச்சுட்டா. கண்ணன் சங்கீதத்துக்கே தெய்வமாச்சே, நாட்டியத்துக்கு தெய்வம், கலைகளுக்கு தெய்வம். அதனால கோபிகள்லாம் அழகாக ஆனந்தமாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பால் வெண்ணெய் தயிர் எல்லாம் அடித்து கொண்டு கோபால் கோபால் கோபால்னு அன்னைக்கு உஜ்ஜகு அஜனம் உஜ்ஜகு உரத்தி பாடினாலாம். அதில் என்ன வெக்கம் என்ன? அவனுடைய நாமத்தை சொல்கிறதுல ப்ரைஸ் த லார்ட்னு சொல்கிறா இல்லையா, அவனுடைய நாமத்தை சொல்கிறதுல என்ன வெக்கம்? அதுதான் உண்மை. அங்கேருந்து ஆனந்தமாக எல்லாரும் ஆடி பாடின்னு இருக்கும்போது ஒரு பக்கம் ஆடல் பாடல், ஒரு பக்கம் அசுரர்கள் எல்லாம் வீழ்த்தணுமே, அதுக்காக தானே கிருஷ்ணனுடைய அவதாரமே. தர்மத்தை ஸ்தாபிக்கணும், அதை வரட்டா ட்ரையாக தர்மத்தை ஸ்தாபிக்கிறேன்ற அப்படின்னு சொல்லாமல் கலை உணர்ச்சியோட தர்மஸ்தாபனம் தான் கிருஷ்ண அவதாரம். அந்த கலாரசிக்கனாக தர்மஸ்தாபனம் பண்ணுறதுங்கிறது அது ஒரு கெட்டிக்காரத்தனம். அதுதான் பண்ணிகிட்டே வரான் பூத்தனே என்கின்ற ஒரு அரக்கி. அவள் பெரிய மலை மாதிரி இருக்கா, அந்த மலை மேல குட்டி யானை விளையாடுறது போல கண்ணன் அவளை ஊதி தள்ளிவிட்டான். பின்னாடிதான் மல்யுத்தம்ங்கிற கலையை காண்பிக்க போறாங்கிறது இல்லை, இங்கேயே சகலகலா வல்லபத்துவம் காண்பிச்சுட்டான். சின்ன குழந்தை, ஒரு மாதம் கூட ஆகலை. பின்னாடி கம்சவதம் பண்ணும்பொழுது முஷ்டிகன் சானூரன் அதை மல்யுத்தம் பண்ணி ரெஸ்லிங் ரெஸ்லிங் மேட்ச் எல்லாம் ஃபாரின்லேருந்து வந்ததுன்னுங்கிறது கிடையாது, எல்லாம் இந்தியா தான். எல்லா கலையும் நேமிட் அது இந்தியா தான் இருப்பிடம், ரெப்பாசிட்ரி. பூதனையை அப்படியே உறிஞ்சி தள்ளி பூதனைக்கும் மோட்சம் கொடுத்தான். சகடாசுரன்னு ஒருத்தன், கண்ணன் குஞ்சு கண்ணன் தான், பிஞ்சு விரல் தான், காலே பிஞ்சு பிஞ்சா இருக்கு. யாருக்கு? பக்தர்களுக்கு. அசுரம் வந்தா பிஞ்சு காலம் இருக்குமா? அவன் பிஞ்சு போயிடுவான், பிஞ்சு காலம் இருக்காது. அங்கேருந்தே அந்த சகடாசுரன் வரான், இவன் தூளியில கண்ணன் படுத்துருக்கான். மாதாந்திர பிறந்த நாள்னு யசோதையாருக்கும் சமையல்லாம் பண்ணி எல்லாருக்கும் வரவாளுக்கு எல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கா. அங்கேருந்து சகடாசுரன் டர்ரன் அந்த வண்டியை வண்டியில் கட்ட வண்டியை சுழட்டினான். இப்படி கட்ட வண்டியை சுழட்டும் போதே பார்த்தான், எங்கடா வந்த? சின்ன காலால பட்டுன்னு உதச்சா அன்று இவ்வுலகம் அழந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அழந்தாயடி போற்றி, சென்றங்க தென்னிலங்கை சென்றாயிரல் போற்றியே, சென்றங்க தென்னிலங்கை சென்றாயிரல் போற்றி. ஒன்றாச கடம் உதைத்தாய், ஒன்றாச கடம் உதைத்தாய், புகழ் போற்றி கன்று குணிலாய பகை கடுக்கும் நின் கையில் வேர் போற்றி, வென்ற பகை என்றென்றும் சேவகமே, என்றென்றும் சேவகமே, எதி பறை கொள்வான் என்றென்றும் சேவகம், இன்றியால் வந்தோம் இறங்கேலோரம் பாவாய்.
மார்கழிமாதம்னா திருப்பாவதானே, மாசானா மார்கசீர்ஷோஸ்மி, மாசானா மார்கசீர்ஷோகம், மார்கழி மாதம்னா ஆண்டாள் தான். ஆண்டாள் இந்த திருப்பாவையில் சகடாசுரனை காலாலேயே உதைத்தாயே, உன்னுடைய எதை நான் போற்றி புகழறது? கலையினே போற்றி புகழ எடுக்க ஆரம்பித்தாலே கலையே வந்துண்டர். அப்பேற்பட்ட கலையும் கண்ணனும், கண்ணன் தான் கலைகளுக்கே இருப்பிடமானவன். அந்த கண்ணனை எப்பொழுதுமே தியானம் பண்ணுவோம்.